வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்க கூடிய புத்தம் புது பொருட்கள் எல்லாம் பார்க்க போறோம் நிறையவே வந்து நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்து புது வரவுகள் வந்த வண்ணமா இருந்துட்டே இருக்கும் அதுலயுமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சில பொருட்கள் இப்ப நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்திருக்கு சோ அத நாம இப்ப ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல நாம பார்க்க இருக்கிறது முருகப்பெருமான் எப்போதுமே முருகர் வந்து பித்தளையில் வரும்போது வந்து சேவல் கொடி இருக்காது ஆனால் இந்த மாடல் முருகருக்கு வந்து சேவல் கொடியோடையே கொடுத்துருக்காங்க ஏன்னா இதெல்லாம் அப்படியே ரெடிமேடாக செஞ்சு வர்றது அப்படின்றதுனால மோஸ்ட்லி வந்து அதுக்கு சேவர் கொடியே கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த முருகப்பெருமானுக்கு அழகான சேவர் கொடியோடு இருக்கார் உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 8 இன்ச்சு உயரம் ரொம்பவே அழகாக அதுவும் அழுத்தம் திருத்தமாக செய்யப்பட்ட முருகர் அந்த பீடமும் கூட நார்மலாக இல்லாமல் நல்லா டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் ஸோ நம்ம அலங்காரம் பண்ணுறதுக்கும் இந்த முருகருக்கு வந்து ரொம்பவே வாட்டமாக இருக்கிற மாதிரி செய்யப்பட்ட முருகர் அது மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்ததை நம்ம பார்க்க இருக்கிறது முருகர் இந்த முருகருக்கு வேல் மட்டும்தான் அவருக்கு பீகாக் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக பக்கத்துலேயே மயில் நிற்கிற மாதிரி இருக்குது இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 7 இன்ச்சு உயரம் இந்த முருகருமே ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அழகாக செய்யப்பட்ட முருகர் மாதிரி பார்த்திங்கன்னா துர்கை அம்மன் சின்ன சைஸில் முன்னாடி இருந்தது இப்போ இந்த சைஸ் அவைலபிள் கிடையாது பட் இப்போ வந்திருக்கு ஸோ அதனால் இந்த பதிவுலேயே உங்களுக்கு இந்த துர்கை அம்மனையும் காமிச்சிடலான்னுட்டு நிறைய பேர் சிம்ம துர்கை அப்படின்னு வாங்குறாங்க சவுத் சைடில் உள்ளவங்க இதே அம்பாளை பத்ரகாளி அப்படின்னு சொல்லியும் வாங்குறாங்க ஸோ அவங்களுக்கு இந்த அம்பாள் வந்து வீட்டில் வச்சுக்கக்கூடிய அளவில் ரொம்பவே சின்ன சைஸாக நல்லா வந்திருக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலமாக ருக்மணி பாண்டுரங்கன் நிறைய பேர் கேட்டு வர்றாங்க ருக்மணி பாண்டுரங்கன் வந்து திருவாச்சியோடையும் அவைலபிள் இருக்குது திருவாச்சி இல்லாமலுமே அவைலபிள் இருக்குது ரொம்ப உயரம்லாம் கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 3 to 4 இன்ச்சு தான் இதோட உயரம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நாக தீபம் ஒரு சில பேர் அவங்களுக்கு நாகாத்தம்மனே வந்து குலதெய்வமாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி விளக்கெல்லாம் நிறையா வாங்குகிறாங்க நாக வழிபாடு நாக தோஷம் இருக்கிறவங்களும் இந்த விளக்கை ஏற்றி வழிபடும் போது வந்து அதுக்கான தீர்வு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க இந்த விளக்கில் 5 தலை நாகம் படம் எடுத்து நிற்கிற மாதிரி அதுக்கு மேலேயே விளக்கு வச்சு அகல் விளக்கு மாதிரி இது எல்லாமே ரொம்ப அழகாக ஹெவியாக வந்திருக்கு இந்த விளக்கும் இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் அவைலபிள் இருக்கு அடுத்து ராம் தர்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமர் செட் அப்படியே மொத்தமாக ராமர் லக்ஷ்மணன் சீதா ஹனுமானோட அழகா ஏன்னா அவங்க சூரிய வம்சத்தவங்க அப்படின்றதுனால சூரிய குலத்தோர் அப்படின்றதுனால பின்னாடி சூரியனே வந்து பிரபாவளியில் வச்சுருக்காங்க ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக சின்னதில் இவ்வளோ தெளிவாக அழகாக கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இதோட குவாலிட்டி இருக்கு அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது சக்கரத்தாழ்வார் சக்கரத்தாழ்வாரில் நம்மளுடைய விளக்கு கடையில் 1 அடி உயரம் வரைக்கும் இருக்குது அப்படின்னாலும் இந்த சக்கரத்தாழ்வார் ஸ்பெஷலாகவே வந்து வந்திருக்காரு அப்படியே பஞ்சலோகத்திலிருந்து செஞ்ச மாதிரி அந்த பின்னாடி இருக்கிற அந்த சக்கரம் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க சக்கரத்தாழ்வாருன்னு சொல்லுவாங்க பின்னாடி வந்து நரசிங்க பெருமாள் ரொம்ப அழகாக ஒரு 10 இன்ச்சு உயரத்தில் இந்த சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வாரும் இப்போது நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது ஹேங்கிங் விளக்குலேயே இந்த விளக்கு கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஏன்னா ஒரு சில பேர் பெல் வச்சு கேட்குறாங்க எனக்கு பெல் வச்சு வேணும் 5 விளக்குலேயுமே கீழே ஒரு பெல் இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக வர வைக்கப்பட்டது தான் இந்த அண்டம் ஹேங்கிங் லாம்ப்பு ஆன்டிக் ஃபினிஷில் ஹேங்கிங்கில் ரொம்ப அழகாக வந்துருக்கு இந்த விளக்குமே ரொம்பவே பாப்புலராக டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக வாங்குகிறாங்க ரொம்ப அழகாகவும் இருக்குது கீழே வந்து 2 யாழி இருக்கிற மாதிரி மேலே இந்த விளக்கை வந்து அது தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஹேங் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ரவுண்டு இதில் வர்றதுனால இதோட லுக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அடுத்ததாக பெருமாள் இந்த கதையோடு இருக்கக்கூடிய பெருமாள் விஷ்ணு
சத்ய நாராயணன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அழகாக ஒரு 10 இன்ச் உயரத்தில் இந்த பெருமாள் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நகைன்னா அந்த நகை தனியாக தெரிகிற மாதிரி இந்த டீட்டெயில் ஒர்க்கு வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த குவாலிட்டி தான், அந்த எடுத்து கொடுக்குறது இல்லையா, அந்த குவாலிட்டி தான் நம்மளுடைய தனி முத்திரையேன்னு சொல்லலாம். அதே மாதிரி பெருமாள் இவருமே வந்து 4 கரங்களோட திருப்பதி பெருமாள் மாதிரி ரொம்ப அழகாக காட்சி தர்றாரு. லக்ஷ்மி தாயார் ரொம்ப அழகாக, மகாலட்சுமி முன்னாடி கலசத்தோட பீடத்தில் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயார் ஒரு 6 இன்ச் உயரம், அமர்ந்த கோலம் அப்படின்றதுனால நல்லா ப்ராடாக அழகாக வந்து லக்ஷ்மி தாயார் வந்து நம்மளுக்கு காட்சி தர்றாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது அந்த பீடம், அந்த ஒர்க்கு, அந்த ட்ரெஸ்லலாம் கூட ரொம்ப ஹெவி ஒர்க்கு கொடுக்காமல் மைல்டாக கொடுத்துருக்கிறதுனால சின்ன சின்னதாக புட்டா மாதிரி, புடவையில் புட்டா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. தாயார் வந்து பத்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி. குபேரன் இப்போ அழகாக 5 இன்ச் உயரத்தில் தனியாகவே வந்திருக்கு. நம்ம பக்கத்தில் லக்ஷ்மியை வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், அல்லது அப்படியே வச்சு வழிபடுறதா இருந்தாலும் வணப்படலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கக்கூடிய குபேரன் டான்சிங் கணேஷா 5 அகலோடு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. நடுவில் டான்சிங் கணேஷ் இருக்கார், அதாவது நர்த்தன கணபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கணபதி நடுவில் இருக்கார். சுற்றி 5 விளக்கு, அதுவும் தனித்தனியாக அகல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம அழகுக்காகவும் வைக்கலாம். ஒரு ஒரு பூ, கலர் பூ இதில் வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். விளக்கே ஏற்றணுன்னாலும் இதில் தாராளமாக ஏற்றலாம். எப்போதுமே பெல் வந்து எல்லாருடைய விருப்பமாக இருக்கும். பூஜை ரூம் என்ட்ரன்ஸ்லேயும் சரி, ஒரு பக்கம் விளக்கு ஒரு பக்கம் பெல்லு தொங்க விடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு சின்ன சைஸ் பெல்லு இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்தது, இப்போ இந்த பெல்லு அவைலபிள் இருக்குது சின்ன சைஸ்லேயே. அழகாக சுற்றி வந்து மியூசிக்கல் கணேஷ், ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு வாத்தியம் வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒர்க்கு எங்கேயுமே அழியாமல் அழுத்தம் திருத்தமாக இருக்குது. ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு இதைத்தான் சொல்கிறோம், எங்கேயுமே அழிஞ்சிருக்காது. ரொம்ப அழகாக இருக்கும், நேர்த்தியாகவும் இருக்கும். நாம் இன்னைக்கு பார்த்த இந்த முருகர், லக்ஷ்மி, நாகதீபம், இந்த மாதிரி எல்லா பொருட்களும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை.com வெப்சைட்டில் போயிட்டு இந்த நேம்ஸ் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே அதோடய ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். அந்த நேமில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதில் நீங்கள் தேடுற பொருளை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் அதுலேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுலேயே உங்களுக்கு அளவு, வெயிட்டு, எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்கும். நீங்கள் ஃபோன் பண்ணி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாதுங்க அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு கூட கேட்கலாம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.